நம்ம இந்த வீடியோவில் வறட்சியால் பாதித்த செடிங்களை எப்படி காப்பாற்றுதுன்னு பார்க்க போகிறோம். குறைஞ்ச தண்ணி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறையும் சொட்டு நீர் பாய்ச்சின முறை மாதிரி தான். சொட்டு நீர் இருக்கிறவங்க பாய்ச்சிப்பாங்க, இல்லாதவங்க நம்ம இந்த முறையை கடைப்பிடிக்கலாம். செடிக்கு பக்கத்தில் ஒரு வேர் வரைக்கும் குழி தோண்டிக்கணும். 3 இன்ச்சிலிருந்து 4 இன்ச்சு வரைக்கும் பிவிசி பைப்பு 2.5 அடிக்கு கட் பண்ணி பக்கத்தில் சொருவிடணும். அந்த குழியில் தண்ணி ஊற்றினா வெளியே வராத அளவுக்கு சைடில் மண் நல்லா மூடி வச்சிடணும், அழுத்தி நல்லா மூடிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா போதும். இது டைரெக்டாக செடின்னு வேரில் போயிட்டு பாயிறதால நீர் வந்து ஆவியாகிறது தடுக்கப்படுது. உரம் போடணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த பைப்பிலே போட்டு தண்ணி ஊற்றலாம். இது எல்லா செடிக்கும் ஏற்றது தான். இது முக்கியமாக தென்னங்கன்னுக்கு ரொம்ப முக்கியமாக இது இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற விவசாயிங்க தென்னங்கன்று எல்லாமே வறட்சியில் காயும்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லா தென்னங்கன்றுக்குமே கொஞ்சம் செலவு பண்ணால் போதும், தண்ணி ஊற்ற முடியும். மாங்காவுக்கும் இது நல்லா சரியப்படுது. எல்லா விதமான செடிகளுமே பண்ண முடியுது. இதை மாங்காவுக்கு நான் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன், தென்னைக்கும் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி சப்போட்டா பண்ணியிருக்கேன், பிலா மரத்துக்கு பண்ணியிருக்கேன். இது ஈஸியான முறை தான். இது பக்கத்தில் களை வளர்றது கூட இது தடுக்கப்படுது. இதை பாருங்கள், இது விலா மரம். இதுக்கும் செஞ்சுருக்கேன் நான். இது நான் 2 வருஷமாக இப்படி தான் காப்பாற்றிட்டு இருக்கேன். இந்த வருஷம் மழை இல்லைங்கிறதால இதை நான் இப்படி தான் செஞ்சிகிட்ருக்கேன். இது நல்லா பலன் கொடுக்குது. பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த முறை கண்டிப்பாக கடைப்பிடிங்க, உங்கள் செடிங்களை இந்த வறட்சியிலேருந்து காப்பாற்றிக்க முடியும். இது தென்னங்கனுக்கு பண்ணுங்கள். இது மாதிரி தான் தண்ணி ஊற்றிட்டோன்னா டெய்லி சும்மா ஒரு 3 லிட்டர் தான் தேவைப்படுது. ஊற்றினாவே போதும். இதுக்கு கீழே எல்லாமே தண்ணி பரவுறதால டேரெக்டாக வேர்க்கே போயிட்டு இது சேர்கிறதால மரம் டேரெக்டாக எடுத்துக்குது, நீராவியாக ஆகிறது கூட தடுக்கப்படுது. நன்றி.